அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். யூதாவின் புஸ்தகத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். யூதாவின் புஸ்தகம் 25 வசனங்கள். ஆனாலும் இந்த நாட்களில், நாம் வாழ்கிற இந்த நாட்களில் மிக அவசியமான ஒரு புஸ்தகம், ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம். யூதா சொல்லுகிறார், அவர் நோக்கம் அதை எழுதுனது வந்து திடீர்னென்று தேவைப்பட்டதாக இருந்தது, அது அவசியமாக இருந்தது. அதாவது அவர் பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் திடீர்னென்று ஒரு அவசியம் ஏற்பட்டதுனால இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட கடிதம். ஆனால் இந்த 2018 ஆண்டில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இது எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே வேதாகமத்தை புரட்டுவது ஒரு சகஜமான ஒரு காரியமாக மாறிவிட்டது. எல்லாம் புரட்டுகிறார்கள், எல்லாரும் பிரசங்கிமார்கள் ஆகிறார்கள். To become a pastor is a fashion of today's age. And this is a sickness, or rather I would say a curse, among the Indians. Every fellow becomes a pastor. Anybody who can speak a few words in the name of Jesus becomes a pastor. And he tactically has a following. ரொம்ப பரிதாபமான தினம் அன்பானவர்களே. அவரையும் பின்பற்றுகிறதுக்கு ஆள் உண்டு. எதை சொல்லுகிறார்கள் என்று கருத்தாக கேட்பது கிடையாது. இயேசுவின் நாமத்துல எதுமோ பேசுகிறார், ஏதாவது நடக்கிறது, எங்க வீட்டு கிட்ட இருக்குது, அதனால போறோம் என்று போய் கொண்டிருக்கிறாங்க. And this is a very strange turn of events in this decade. இந்த ஆண்டுகளில் நடைபெறுகிற ஒரு விசேஷித்த மாற்றமாக காணப்படுகிறது. ஆகையினால்தான் யூதாவின் புஸ்தகம் ரொம்ப அவசியம். யூதா சொல்லுகிறார், நமக்கு அறியாமல் இவர்கள் உள்ளே வந்து விட்டார்கள் என்று. Who have come inside unnoticed. I would strongly recommend people of God that you go back and read this letter. Be very careful about your spirituality, because it is life and death. It is more important than the physical medication that we might take for any kind of a sickness. வியாதிகளுக்கு மருந்து எடுப்பதை பார்க்கிலும் அன்பானவர்களே, இது மிக முக்கியமானது. வியாதி இருக்கும் பொழுது நீ தவறான மருந்து எடுத்தா ஒருவேளை நோய் பெருகலாம், வேற விதமான நோய்கள் வரலாம், அல்லாவிட்டால் நீ சரீரத்தில் சாகலாம். But what about you if you take a distorted gospel? ஒரு திருப்பப்பட்ட, மாற்றப்பட்ட சுவிசேஷத்தை, வேறு விதமான இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டா என்ன நடக்கும்? உன்னுடைய நித்திய ஜீவன் இதில் அடங்கியிருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகையினால யூதாவின் புஸ்தகத்தை நீங்கள் கட்டாயமாக வாசிக்க வேண்டும். அன்பானவர்களே, விசேஷமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற இந்த பிரசங்கத்தை நீ கேட்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். விசேஷமாக சபை மக்களுக்கு என்னுடைய பிரசங்கம் அந்த 2 யூதா புஸ்தகத்தில் இருக்கிறது. இன்னும் ஒரு சில வாரங்கள் இந்த யூதா புஸ்தகத்தில் தான் நான் பிரசங்கிக்க போகிறேன். யூடியூப்ல இருக்கும், உங்களுக்கு வேண்டும் என்றால் தனியாக உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அந்த தொடர்பு லிங்க், அட்ரஸ் எல்லாம். தயவு செய்து கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யூதா ஒரு காரியம் சொல்லுகிறார், நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீ போராட வேண்டும் என்று. கண்டென்ட் ஃபார் த ஃபேத் once and for all given to us. Meaning, artham enna vendral anbanavargal indha visheshamum undha ore thadavai namakku kodukapattadhu. Idhila kootavum koodadhu, korakkavum koodadhu. Yaarukkum andha adhigaram kadaiyadhu. Yen kootapadugiradhu, yen korakkapadugiradhu, idhai kurithu indha varugira nyaayathukalamil naan pesa pogiren. Yaar ivargal, indha kootathaar yaar?
எப்படி ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார், எப்படி ஆண்டவர் இவர்களை விட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார், இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாருங்கள். இந்த ஆராதனையில இந்த பொல்லாத போதனைகள், இந்த பொல்லாத போதகர்களை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். தொடர்ந்து கர்த்தர் உள்ளே ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமானது. காத்துக்கொள்ளுங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்துவார்கள்.